உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். ஏய், கால வீட்டுக்குள்ள வைக்காத, அங்கே நில்ல. நீ எல்லாம் எந்த தைரியத்துல வீட்டுக்குள்ள வர பாக்குற? ஒழுங்கு மரியாதை அப்படியே ஓடி போயிடு, அதான் உனக்கு நல்லது. இப்ப எதுக்கு தீபா உள்ள வரக்கூடாதுன்னு சொல்ற? அவ என்ன தப்பு செஞ்சா? அக்கா நீங்க தலையிடாதீங்க, நான் இவன் கிட்ட பேசிட்டு இருக்கேன். காலையிலதான் ஜோசியர் உன்னால கார்த்தி உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாரு, அது சாயந்தரக்குள்ள உண்மையாயிடுச்சு பாத்தியா? கார்த்தி கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்க்கு நிறைய தடவை போயிருக்காரு, அப்பெல்லாம் அவருக்கு எந்த ஆபத்தும் வந்தது கிடையாது. ஆனா இன்னைக்கு அவர் மேல பெரிய தூண் விட இருந்திருக்கு. அவர் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல தான் உயிர் தப்பியிருக்காரு. இனிமே உன்னை இங்க வச்சிருக்க முடியாது. கார்த்தி உயிர் விஷயத்துல நாங்க ரிஸ்க் எடுக்க விரும்பல, அப்படியே வெளியில போ. உள்ள கால எடுத்து வச்ச காலை வெட்டிருவ. என்னடி சொல்லிக்கிட்டே இருக்க நீ பாட்டுக்குள்ள வர? தீபா கைய புடிச்சதோன்னு நிறுத்திடாத, அப்படியே ஒரு முறுக்கு முறுக்கு. அவ கை எலும்பு உடையிற சத்தம் என் காதுல கேக்கணும் தீபா. தீபா இந்த ஒட்டட குச்சுக்கு நல்ல ஷாக் ட்ரீட்மென்ட் கொடுத்த, இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். இனிமேலாச்சும் அவ அடங்கி இருக்கிறாளான்னு பாக்கலாம். காலையில ஜோசியர் என் புருஷ உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு போனது உண்மைதான். அந்த ஆபத்துக்கு யார் காரணம்னு அவர் சொல்லல, ஆனா அதுக்கு யார் காரணம்னு இன்னொருத்தர் எனக்கு சொல்லிட்டாங்க. என்ன என்னமோ சொல்ற, யார் காரணம் அதுக்கு? நான் யாரையோ சொன்ன உங்களுக்கு ஏன் பதறது? அப்ப உங்க மேல தப்பு இருக்குல்ல. ஏய் என்ன பேசுற, நீயே ஒரு ஏமாத்துக்காரி, ஃப்ராடு, 420. நீ சொல்றது யார் நம்புவா? கார்த்திக் சார் உயிருக்கு ஆபத்து, அவர் நூலிழையில உயிர் தப்பிச்சாருன்னு சொன்னீங்கல்ல, அவர் உயிரை காப்பாத்துறது யாரு? நான் தான் ஓடி போய் அவர் உயிரையும் என் தாலையையும் காப்பாத்திக்கிட்டேன். அத மட்டும் உங்க வசதிக்கு மறைச்சு பேசினா எப்படி? ஏய் என்ன புதுசா டிராமா போடுற, நீயாவது காப்பாத்துறதாவது? ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, என்னால கார்த்திக் சாருக்கு ஒரு ஆபத்து வர மாதிரி இருந்தா நானே போயிடுவேன். ஆனா அவருக்கு ஆபத்து என்னால இல்ல, இந்த வீட்டுல இருக்கிற சில பேராலன்னு இப்ப எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.